பகுதி 399 பகவத்கீதையில் அத்தியாயம் 16 ஸ்லோகம் எண் 14. அசுர இயல்பு உள்ள மனிதனின் மற்ற மனக்கோட்டைகளை பற்றி இந்த இரண்டாவது பகுதியில் சிலவற்றை விவரிக்கிறார். हसौ मया हत शत्रून् हनिष्ये चापरानपि ईश्वरोऽहमहं भोगी सिद्धोऽहं बलवान् सुखी. இந்த ஸ்லோகத்தை பாடியவர் செல்வி பிரவலிகா அவர்கள். பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, இன்னும் சில கொடூரமான இயல்புகள் மனிதர்களும் உள்ளது, அவற்றை விவரிக்கிறேன் என்று கூறுகிறார். என் விரோதியை நான் கொன்றுவிட்டேன் என்றும், என்னுடன் விரோதம் கொள்பவனை விடமாட்டேன், கொன்றே தீருவேன் என்னும் மனோரதம் இந்த அசுர இயல்புள்ள மனிதனிடம் குடிகொண்டுள்ளன. நம்மிடம் பணம், புத்தி போன்ற வலிமைகள் உள்ளன, எனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற ஒரு மமதை, நானே எல்லா சுகங்களையும் அனுபவிப்பேன் என்னும் அகங்காரம், நானே எல்லா சித்திகளையும் அடைந்து விட்டேன் என்று ஒரு இருமாப்பு, ஐ எம் காட், நானே ஈஸ்வரன், பகவான் ஒன்று தனியாக கிடையாது, நானே ஈஸ்வரன் என்று அவன் பெருமிதம் கொள்கிறான். எனது சித்தியால் எல்லோரையும் சாம்பலாக்கி விடுவேன் என்று மார்த்தட்டி கொள்கிறார்கள். அது மட்டுமா, நான் வலிமை மிக்கவன், எல்லோரையும் வென்று விடுவேன், எனக்கு தோல்வி என்பதே எனது வாழ்க்கையில் கிடையாது என்று அவர்கள் திதற்றுகிறார்கள். என்னை போல் சுகம் அனுபவிப்பவர் யாருமே இல்லை இந்த உலகத்தில் என்று அவர்கள் சத்தமிடுகிறார்கள். இவர்களின் உள்ளத்தில் எரிச்சல் இருந்தாலும் வெளியில் வேஷம் போடுவர். எப்படிப்பட்ட வேஷம்? என்னால் தான் உயர்ந்த நிலையில் என் சுற்றத்தினர் இருக்கின்றனர், எனக்கு நிகர் யார் இருக்கிறார்கள், நான் எனது இஷ்ட தேவதைகளுக்கு நிறைய காணிக்கை செலுத்துகிறேன், அந்த தேவதைகள் என்னை காப்பாற்றும், நான் செல்வத்தை வாரி இறைக்கும் வள்ளல் என்று அவர்கள் பிதற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட அசுர இயல்பு உடையவரிடம் ஆசை, கோபம் இவற்றின் வலிமையே உள்ளது. அவர்கள் அழியக்கூடியவற்றின் தொடர்பையே உற்ற துணையாக கருதுகின்றனர். இதிகாசத்தில் பார்த்திருப்போம், இரண்யகசிபு என்றவன் ஒரு அசுரன். அவனைப் போல இந்த மனிதனும் தன்னை உயர்ந்தவனாகவும் பிறரை தாழ்ந்தவனாகவும் என்னும் அந்த ஒரு குணம் படைத்தவர்கள். இப்படிப்பட்ட மனிதன் இவ்வளவும் அவனது அறியாமையே என்பதை அவன் உணர்வதே இல்லை என்கிறார் பகவான்.